عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள், அல்லாஹுவின் மார்க்கத்தை தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தில் எது சத்தியம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவின் மகத்தான கிருபையால் இணை வைத்தல் என்ற மாபாதக செயலிலிருந்து தர்கா, தாயத்து, தகடு இது போன்ற நரகத்தில் ஆழத்தில் தள்ளிவிடுகிற படுபயங்கரமான பாவத்திலிருந்து அல்லாஹ் நம்மை எல்லாம் மீட்டெடுத்து நேரான பாதையில் பயணிக்க வைத்து கொண்டிருக்கிறான். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஏகத்துவ பாதை என்பது நாளுக்கு நாள் வளர்ந்து செல்ல வேண்டுமே ஒழிய அது ஒருபோதும் கீழ்நிலையை நோக்கி சென்று விடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற பேரருள் இந்த ஏகத்துவ கொள்கை என்பது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் திடீரென்று மரணத்தை தழுவுகிறான். மரணத்தை தழுவிவிட்டால் அறிவியல் உலகம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் இயற்கையாக மரணிக்கிற பொழுது அவன் உடலிலே இருக்கிற சில உறுப்புகள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வேலை செய்து கொண்டிருக்கும். பிறருக்கு அவன் தியாகம் செய்யலாம், தானம் செய்யலாம் என்ற வகையில் ஒரு முக்கியமான சில உறுப்புகளை எல்லாம் சொல்கிறார்கள். மனிதனுடைய சிறுநீரகம், மனிதனுடைய கண்களின் பகுதி, இன்னும் உடலில் இருக்கிற ஏனைய ஒரு சில பகுதிகள், அது ஒரு 40 முதல் 45 நிமிடம் வரைக்கும் மற்றவர்களுக்கு பொறுத்துகிற வகையில்தான் அமைந்திருக்கும் என்கிறார்கள். இப்பொழுது ஒரு மனிதன் மரணிக்கிறான். அவனுடைய ஒரு கண்ணின் விலை என்பது 5 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் மதிப்பு கொடுக்கப்படுகிறது. அவனுடைய சிறுநீரகத்தின் விலை, மரணித்த மனிதனின் சிறுநீரகத்தின் விலை 20 லட்சம் ரூபாய், 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இப்போ மரணித்த மனிதன் அவனுடைய விலை நிர்ணயம் என்னவென்றால் 50 லட்சத்திற்கும் நிகரானவன். உண்மையாகவே 50 லட்சம் ரூபாய் கொண்ட உடல் உறுப்புகளை அந்த மனிதன் பெற்றிருந்தாலும் அவனை பிறர் அழைக்கிற அழைப்பு என்பது ஜனாசா, மரணித்தவர், உலகத்தை விட்டு பிரிந்தவர், எடுத்து குழிக்குள் அடக்கம் செய்யப்பட வேண்டியவர், இதுதான் அவருக்கான அடைமொழி பெயராக இருக்கும். இதுதான் ஏகத்துவத்திற்கான அளவுகள். ஒரு மனிதனுக்கு உடலில் சிறுநீரகம் விற்பனைக்கு செல்வதை விட ஒரு மனிதனுடைய உடலில் கண்கள் 500,000 ரூபாய்க்கு விற்பனைக்கு செல்வதை விட ஒரு மனிதனின் உயிர் மூச்சு நின்று விட்டால் 50 லட்சமாக இருந்தா என்ன, 1 கோடியாக இருந்தால் என்ன, அவன் செத்து விட்டான், மரணித்து விட்டான்,
அவ உயிர் மூச்சுக்குத்தான் மதிப்பும் மரியாதையும், அதற்குத்தான் கண்ணியம், அதற்குத்தான் மகத்துவம். ஏகத்துவம் என்பது, ஓரிரை கொள்கை என்பது நம் உயிர் மூச்சிற்கு நிகரானது. ஒரு மனிதனுடைய உயிர் மூச்சு நின்றுவிட்டால் அவன் எந்த விதமான மதிப்பிற்கும் உள்ளாக மாட்டான் என்பது போன்றுதான். நாம் மாட மாளிகையிலே வாழலாம், பல லட்சங்களை சம்பாதிக்கலாம், கோடிகளிலே புரளலாம், கண்ணியமான வாழ்க்கை வாழலாம், ஆனால் இறைவன் கற்றுத்தந்த ஏகத்துவ கொள்கை நம் வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால், எப்படி இறந்து போன மனிதனின் கிட்னியும் சிறுநீரகமும் கண்களும் அவ்வளவு பெரிய விலைக்கு சென்றாலும் கூட அவன் பிரயோஜனம் ஆக மாட்டான் என்ற நிலைக்கு இருக்கிறானோ, அதே போன்றுதான் ஏகத்துவ இல்லாத நிலையும் அப்படித்தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏகத்துவம் இல்லை, ஓரிரை கொள்கை இல்லை, சத்திய கொள்கை இல்லை என்று சொன்னால் அவர் ஜனாசாவிற்குத்தான் சமம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். யூதர்களில் சிலர் இஸ்லாத்தை ஏற்பதற்காக அல்லாஹுவின் தூதரிடத்திலே வருகிறார்கள். இஸ்லாத்தையும் ஏற்று கொண்டார்கள். அவர்களில் கணிசமானோர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதில் கொஞ்சம் பணம் பலம் படைத்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அதிகார வர்க்கம் படைத்த பணம் பலம் படைத்தவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம்ல, இஸ்லாத்திற்கு கண்ணிய சேர்ந்து விட்டது தானே என்ற ஒரு மமதை பேச்சை பேசுகிறார்கள். உடனே அல்லாஹ் வசனம் இறக்குகிறான், என்றா நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் இஸ்லாத்திற்கு கண்ணியமா? இவ்வளவு நாள் நீ இஸ்லாத்துக்கு வரலன்றதுனால, சதிய கொள்கையை அறிந்து கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் இஸ்லாம் இழிவை சந்தித்ததா? அல்லாஹ் பேசுகிறான், யமுன்னூன அலைக்க அந்த அஸ்லமோ, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்பதை அல்லாஹுவிற்கு செய்த உதவியாக கருதுகிறார்கள். உங்களுக்கு செய்த, அல்லாஹுவிற்கு செய்த உதவியாக கருதுகிறார்கள். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், உங்களில் எவரும் இறைவனுக்கோ இறை தூதருக்கோ இஸ்லாத்திற்கோ ஒருபோதும் உதவி செய்ய முடியாது. பல் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு யமுன்னு அழைக்கும், இஸ்லாத்தை உங்களுக்கு வழங்கிய காரணத்தினால் அல்லாஹுதான் உங்களுக்கு பேருபகாரம் செய்திருக்கிறான். அந்த ஹதாக்கும் லில் ஈமான், ஈமானை உங்களுடைய உள்ளங்களிலே பல்கி பரவ செய்திருக்கிறான். இன்குன்தும் சாதுகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதை நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு திருமறை குர்ஆனில் பேசுகிறான். யூதர்கள் சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்ததற்கு பிறகு, நாங்கள் பணம் படைத்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம், இப்போ என்ன உங்களுக்கு சந்தோஷம் தானே, எங்களுடைய உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது தானே என்ற பேச்சில பேசுகிற பொழுது, நீ இஸ்லாத்துக்கு வந்ததுனாலலாம் அல்லாஹுக்கு சேர உதவியா? என்றா உன் உள்ளத்தில் அல்லாஹ் இஸ்லாத்தை பதிய செய்து, ஈமானை பதிய செய்து உனக்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்திருக்கிறான். இதை அல்லாஹ் ஆழமாக பதிய வைக்கிறான். அப்ப நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற நேர்வழி என்பது இந்த ஏகத்துவ பாதை என்பது, இது பரிசுத்தமான பாதையாக இருக்க வேண்டும். இதில் எந்த கலப்படமும் வந்துவிடக்கூடாது, இதில் எந்த சமரசமும் வந்துவிடக்கூடாது, இதில் எந்த விட்டு கொடுத்தலும் வந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இது அல்லாஹுவின் கொள்கை. அல்லாஹு சொல்வது போன்று, பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான், ஈமானை உங்களுக்கு நேர்வழியாக காட்டி உங்கள் உள்ளத்திலே பதிய செய்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான், பேருபகாரம் செய்திருக்கிறான். அப்ப ஈமானை அல்லாஹு நம் உள்ளத்திலே பதிய செய்து நமக்கு பேருபகாரம் செய்திருப்பதாக அல்லாஹு உத்தரவாதம் வழங்குகிறான். இறைவன் நம் உள்ளங்களில் ஈமானை ஆழமாக பதிய செய்து நமக்கு அருள் செய்திருக்கிற காரணத்தினால் இந்த அருளை நாம் மிகச்சரியாக பயன்படுத்த வேண்டும். யோசித்து பாருங்கள்,
ஊர் பகுதிகளில் எல்லாம் முன்னர் ஒரு காலகட்டம் இருந்தது. வரதட்சணை திருமணம், பெண் வீட்டிலே வரதட்சணை வாங்கி சீர் வரிசையாக வாங்கி பொருளாதாரமாக வாங்கி நடத்தப்படுகிற திருமணங்களில் எல்லாம் நெருப்பு புழம்பை கக்கினார்கள். இதுபோன்ற வரதட்சணை திருமணங்களை ஒழித்து கட்டினார்கள். ஆடம்பரம் வீண்வரையும் செய்கிற திருமணங்களை தௌஹீத் சகோதரர்கள் ஓரங்கட்டினார்கள். ஆனால் சமீப காலத்திலே நீங்கள் பார்க்கலாம், பெண் வீட்டிலே போடுகிற விருந்திற்கு தௌஹீதில் இருந்த கொள்கையில் இருந்தவர்களே தலை காட்டுகிற ஒரு சூழலை பார்க்கிறோம். ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர், ஒரு கொள்கை அறியாத சுனத்துவல் ஜமாத்தை சார்ந்தவர் பிரம்மாண்டமான மண்டபங்களை பிடித்து ஆயிரக்கணக்கானோருக்கு விருந்து போட்டு வீண்வரையும் செய்கிற ஒரு சூழலை அவர் செய்வார். அதுபோன்ற திருமணத்தை தௌஹீத்வாதி என்று அறிவித்துக் கொண்ட நபரும் செய்வதற்கு ஆசைப்படுகிறார். அந்த மாதிரி செஞ்சா கூட அந்த திருமணங்களில் கணிசமானோர் கலந்து கொள்வதை பார்க்கிறோம். ஒரு திருமணம் தான், அல்லாஹ்வுடைய தூதர் அழகாய் சொன்னார்கள், அஹ்லமன் நிகாஹி பரகா ஐஷருஹு மௌனா. எந்த திருமணம் செலவிலே குறைந்த கம்மியான செலவிலே நடக்கிறதோ அந்த திருமணத்தில் அல்லாஹுவின் பேரருள் இருக்கிறது என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு போர்க்களம் முடிச்சுட்டு வர்ற நேரத்திலேயே சஃபியான்ற மனைவியை திருமணம் முடிச்சாங்கன்ற செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் செய்த திருமணத்தில் அதிகப்படியாய் வலிமா விருந்து கொடுத்த ஒரு மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா தான். அல்லாஹுவின் தூதருக்கு தெரியாமலேயே, அவர்களுக்கு செய்தி சொல்லாமலேயே ஜாபிர் பின் அப்துல்லா திருமணம் முடித்திருக்கிறார். ரொம்ப நெருங்கிய நண்பர், உறவினர். திடீர்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்திலே கேட்கிறார்கள், ஏன்பா அவசரப்படுற, இல்லை எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. ரசூலாவுக்கு அதிர்ச்சி, ஹல் நகஹ்த யா ஜாபிர், என்னது திருமணம் முடிச்சிட்டியா அப்படின்ற லெவலில் அவரை பார்த்து கேட்கிறார்கள். திடீரென்று அதிகாலை நேரத்திலே அப்து ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் வீதியிலே நடந்து வருகிறார். அவங்களுடைய மேனியில ஒரு விதமான ஒரு வாசனை திரவியும் வீசுகிறது. கேட்கிறாங்க, என்ன இது புதுசா இருக்குதே, கல்யாணம் பண்ணிட்ட நேத்து. கூடவே பழகிய ஒரு தோழர் தான், திருமணம் முடித்தது அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்லல. இதே மாதிரி திடீர்னு ஒரு பெண்ணு வர்றாங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு நபித்தோழரின் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. அல்லாஹுவின் தூதரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், யார சுழல்லா, பெண்ணின் சம்மதம் இல்லாமல் ஒரு ஆணுக்கு திருமணம் முடித்து வைத்தால் அந்த திருமணம் செல்லுபடியாகுமா? ஆகவே ஆகாது, அது எப்படி ஆகும்? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்மதம் இருந்தால் மட்டும்தான் திருமணம் செல்லுபடியாகும். உடனே அந்த ஹன்சா பின்த் ஹிதாம் அந்த நபித்தோழிய பெண்மணி சொல்லுகிறார், என் தகப்பனார் என் விருப்பம் இல்லாமல் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ரசூல்லா, நேற்று வரைக்கும் என் கூட தானையா இருந்த, என்னோடு பழகிய நண்பர் தான், மகளுக்கு திருமணம் முடிச்சதை கூட என்கிட்ட சொல்லலையே, அதெல்லாம் ரசூல்லா பார்க்கல. சட்டத்தை சொல்லுகிறார்கள், ஹன்சா அவர்களே உன் தகப்பனாரிடத்திலே சொல், உனக்கு செய்து வைத்த திருமணம் செல்லுபடி ஆகாது. திருமணத்தில் ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமோ அளப்பறைகளோ பிரம்மாண்டமான செலவினங்களோ மார்க்கத்தில் இல்லை என்பதை இந்த செய்திகள் எல்லாம் உணர்த்துகிறது. இதுதான் சத்தியமான கொள்கை, உண்மையான கொள்கை. ஏன் இப்படி எல்லாம் திருமணம் முடிக்க கூடாதா, அது மாதிரியான திருமணங்களை எல்லாம் முடிச்சா தப்பா? ஆம், சுன்னாவுக்கு மாற்றம் தான். நீ எளிமையான திருமணம் முடித்தால் உன் வாழ்க்கையில் பரக்கத் கிடைக்கும் என்கிறார்கள். நாலு பேர் நாலு விதமா பேசுவான், என்ன இவன்ட்டு தான் பணம் இருக்குதே, பேரி தமிழோ ஜூஸோட திருமணத்தை முடிச்சுட்டானே, கஞ்ச பிசுனாரி அப்படி கூட சொல்லலாம். மனிதனின் திருப்தியை விட படைத்தவனின் திருப்தி தான் முக்கியம். ஒரு திருமணத்தில் நீங்கள் பிரியாணியே போடுறீங்க, 100% திருப்தி ஆகிட்டு போயிடுவாங்களா? சின்னோண்டு ஒரு கல் உப்பு மிஸ்ஸிங் அப்படிமா பிரியாணியில், அந்த கல் எடுத்து மண்டையில் போட்டு உடைக்கணும். கேஸ் ஏரியில் கொஞ்சம் மிக்சிங் சரியில்லை அப்படிமா, சரி பிரியாணியில் தான் குறை சொல்லி தொலைகிறான்னு நெய் சோறு போட்டு அதையே அது விடுவானா? எதுக்கு இத்தனை வெரைட்டி வைக்கணும்? அதுக்கு இவன் பிரியாணி போட்டுட்டு போயிடலாமே. சரி ஒன்றுமே வேணாம், வெஜிடபிள் ரைஸு வச்சுருவோம், எளிமையா கொழுப்பு திமிர பாருங்க. இங்கே என்ன பிராமணன் கல்யாணமாக நடக்குது,
ஏதாவது உண்மையாவது உருப்படியா விடுவாங்களா? நம்ம பேரித்தமலை தண்ணி கொடுத்தாலும் பிரச்சனை தான், பிரியாணி போட்டாலும் பிரச்சனை தான். நீங்க எவ்வளவு அள்ளி கொட்டினாலும் மனுஷன் மனசை திருப்திப்படுத்த முடியுமா? கேள்வி அதுதான். பிறருக்காக வாழ்வதை விட சத்திய கொள்கையை பின்பற்றுகிற பொழுது என் இறைவனின் திருப்தி கிடைக்குமா என்று பார்க்க வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், தௌஹீதை பேசியவர்கள், தௌஹீதுக்காக மூச்சு மூச்சு கொடுத்து போராடியவர்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாய் நம் குடும்பத்தார்களில் நடைபெறுகிற மார்க்கத்திற்கு மாற்றமான திருமணத்திலே போய் கலந்து கொள்வதை பார்க்கிறோம். அதிலே நம்முடைய உறவினர்கள் இருக்கலாம், நம் மனைவியர் இருக்கலாம், நம் பெற்றோர் இருக்கலாம். சத்திய கொள்கையை ஆணித்தரமாக ஒருவர் சொல்வதற்கான அளவுகோல், என் வாழ்க்கையில் என்னுடைய இறைவன் எனக்கு தந்திருக்கிற பேர் அருட்கொடையாக இருக்கிற இந்த நேர்வழி ஏகத்துவத்தை கலங்கப்படுத்த விடமாட்டேன், அசிங்கப்படுத்த விடமாட்டேன், அசுத்தப்படுத்த விடமாட்டேன். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான் பாருங்கள், சூரா அஹ்காஃப் 13வது வசனம், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி, ஃபும்மஸ்தகாமோ, அந்த வார்த்தையிலே அந்த அஜெண்டாவிலே யார் உறுதியாக இருக்கிறாரோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். நீ சொல்லி பாரு, உனக்கு நான் கொடுத்திருக்கிற சத்திய கொள்கையின் மூலமா அல்லாஹுதான் சொல்லி அந்த வார்த்தையில் நீ உறுதியாக நின்று பார், அல்லாஹுவை நீ பொறுப்பாளனாக ஏற்றுப்பார், மனித திருப்தியை பெரிதாக நினைக்காதே, அவன் அப்படி சொல்லுவான், இவன் இப்படி சொல்லுவான், எவன் எப்படினாலும் சொல்லிட்டு போட்டோம், உன் இறைவன் உன்னை எப்படி பார்க்கிறான்? வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சத்தியத்தை உறுதியாக பேணுகிற பொழுது நமக்கு கிடைக்கிற பாக்கியத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லா, எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று கூறி, சும்மஸ்தகாமோ, அந்த விஷயத்தில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அத்தகைய மனிதரிடத்தில் வானவரை அல்லாஹ் இறக்கி வைப்பான். போங்க, என் அடியார்கிட்ட போங்க, அவன் எவ்வளவு கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறான் என்று பாருங்கள். அவன் எந்த சமரசமும் செய்யவில்லை, விட்டு கொடுக்கவில்லை, உறுதியாக இருக்கிறான் என்று பாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுவானாம், அந்த வானவர்களை சொல்ல சொல்லுவானாம், அல்லாஹ் தகாஃபு, அந்த வானவர்கள் அந்த உறுதிமிக்க அடியார்களிடத்திலே சொல்லுவார்கள்லாம், நீங்கள் பயப்படாதீர்கள், வலா தஹ்சனூ, நீங்கள் கவலைப்படாதீர்கள், வஅபிஷிரூ பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு உங்களுக்கு நற்செய்திருக்கிறது, அல்லதீ குன்தும் துஹதூன், நீங்கள் உறுதியாக இருந்தால், நீங்கள் ஏகத்துவ பாதையை, அல்லாஹுவின் பாதையை கவிப்பிடுகிற காலமெல்லாம் உங்களுக்கு அல்லாஹு ஸ்வர்கத்தை கொண்டு நற்செய்தி கூறுகிறான். இதுதான் பாக்கியம். ஏகத்துவ கொள்கையில் கலங்கத்தை ஏற்படுத்தாமல், அவமானத்தை ஏற்படுத்தாமல், துணிச்சல் மிக்கவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைக்கிற பொழுது அல்லாஹுடைய உதவி வானவர்கள் மூலமாக கிடைக்கும். வானவர்கள் வருவார்கள், நற்செய்தி கூறுவார்கள், கவலைப்படாத, சிரமப்படாத, உன் குடும்பம் உன்னை ஒதுக்கலாம், உன்னை சார்ந்தவர்கள் உன்னை வெறுக்கலாம், உன்னை யாரெல்லாம் தூற்றுகிறார்களோ திட்டுகிறார்களோ அவர்களையெல்லாம் நீ கண்டுகொள்ளாதே, வானவர்களாகிய நாங்கள் சொல்கிறோம், நீ கவலைப்படாதே, நீ வருத்தப்படாதே, நீ சிரமப்படாதே என்று அல்லாஹுவின் புறத்திலிருந்து வானவர்களை அனுப்பி அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கிறான். யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில ஏகத்துவ கொள்கைக்கு மாற்றமா சத்தியத்திற்கு மாற்றமாக என்ன நடந்தாலும் சரிதான், அல்லாஹுவிற்காக அதை மீளாய்வு செய்ய வேண்டும், யாரிடமும் கைகோர்க்க கூடாது. நீ சத்தியத்திற்கு மாற்றமாக செய்கிறாய் என்றால் அதை போட்டு உடைக்க வேண்டிய இடத்திலே இருக்கிறோம். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், யக்ததீரூன பி அம்ரி, என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நபி தோழர்கள்,
சஹாபாக்கள் அவர்கள் நான் சொல்வதை செய்வார்கள், நான் எதை கட்டளையிடுகிறேனோ அதற்கு அவர்கள் கட்டுப்படுவார்கள். மின் பஅதி குலூஃப், பிறகு ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்திலே சிலர் தோன்றுவார்கள். யஃஅலூன மாலா யுஅமரூன், நான் எதை கட்டளையிடவில்லையோ அதை சொல்லுவான், நான் எதை செய்யவில்லையோ அதை அவன் செய்து கொண்டிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். திருமணத்தை இப்படித்தான் நடத்தணும்னு நான் சொல்லியிருப்பேன், அதற்கு மாற்றமாக செய்வான். மார்க்க விஷயங்களை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நான் கற்றுக் கொடுத்திருப்பேன், அதற்கு மாற்றமாக செய்வான். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், உறுதியான ஏகத்துவவாதியின் கடமை என்ன தெரியுமா? நான் கட்டளையிடாதவற்றை அவன் செய்கிறானோ, நான் சொல்லாதவற்றை அவன் செய்கிறானோ, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நீங்கள் கண்டால் உங்களுடைய வஜாஹிதுஹும் ஃபி யதிஹி, உங்கள் கரத்தினால் நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள். கரத்தினால் ஜிஹாது செய்யறதுன்னா கையில வாளை எடுத்துக்கொண்டு ஆயுதங்களை எடுத்து போர் புரிவதா? அப்படி அல்ல. கையால தடுக்க முடியுமான்னு பாரு, இது உனக்கான வேலை. அப்படி தடுக்கிற பொழுதுதான் நீ உண்மையான ஏகத்துவவாதி. ஒரு கூட்டத்தை பார்க்கிறாய், அது உன் குடும்பத்தாரில் இருக்கிறார்கள், உன் நண்பர் வட்டாரத்தில் இருக்கிறார்கள், உன்னை சுற்றும் சூழ்ந்திருக்கிறார்கள். மார்க்கத்திற்கு மாற்றமா, குரானுக்கு மாற்றமா, ரசூலுடைய கூற்றுக்கு மாற்றமாக செய்கிறான். கையால தடுக்க முடிஞ்சாதான் நீ ஒரிஜினல் முஸ்லிம், ஒரிஜினல் ஏகத்துவவாதி. சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், முடியல, கையால தடுக்க முடியல. உன்னாவினால் ஜிஹாது செய். இந்த இடத்துல ஜிஹாது அப்படின்னா போர் பண்றதுன்னு அர்த்தம் வச்சிட முடியாது. நாவினால் ஜிஹாது செய் என்றால் நாவினால் எடுத்து சொல் என்ற அர்த்தம். உன்னால் முடிந்த அளவிற்கு எடுத்து சொல். உன் மனைவியிடத்தில், உன் பெற்றோர்களிடத்தில், உன் உறவினரிடத்தில் மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களை செய்கிறார்கள் என்றால் அவர்களிடத்திலே நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அப்படி நாவினால் எவர் எடுத்து சொல்கிறாரோ ஃபஹுவ முஃமின், அவர் உண்மையான முஃமின். முடியல, நாவினாலே எடுத்து சொல்ல முடியலையா? உன்னுடைய மனதினால் வெறுத்து ஒதுக்கிவிடு, அவங்களை செய்ய விடாம தடுத்துப்பார். முடியலையா? கூடுமான வரைக்கும் வெறுப்ப காட்டியாவது நிறுத்திப்பார். உங்களோடு பேச மாட்டேன், உங்களோடு உறவு வைக்க மாட்டேன், சலாத்தோடு நிறுத்திக் கொள்வேன், இப்படி ஒரு வெறுப்ப காட்டு. இப்படியாவது அவன் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை நீ ஏற்படுத்து. அப்படி செய்தால் ஃபஹுவ முஃமின், நீ உண்மையான முஃமின் என்று அல்லாஹுவின் தூதரவர்கள் இவ்வளவு செய்திகளை அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமாக தெரியப்படுத்துகிறார்கள். இப்ப மார்க்கத்திற்கு மாற்றமாக, ஏகத்துவத்திற்கு மாற்றமா, ஒரு காரியத்தை ஒருவன் செய்கிற பொழுது கையால ஜிஹாது பண்ற கடமை உனக்கு இருக்குது, அப்பதான் நீ உண்மையான ஏகத்துவவாதி. முடியல, நாவினால் ஜிஹாது செய்கிற கடமை உனக்கு இருக்கிறது, உண்மையான ஏகத்துவவாதி. மனதால் வெறுத்து ஒதுங்குகிற கடமை உனக்கு இருக்கிறது, இதுலயே எல்லாம் அவுட் ஆயிரும். என் குடும்பத்தாரை சார்ந்த, என் நண்பர்களை சார்ந்த யாரேனும் மார்க்கத்திற்கு மாற்றமாக செய்கிற பொழுது, தவறிழைக்கிற பொழுது வெறுத்து ஒதுக்கினால்தான் நீ முஃமின் என்கிறார்கள். சத்திய கொள்கை அப்பொழுதுதான் பியூராக இருக்கும், கிளியராக இருக்கும், தெளிந்த நீராக இருக்கும். கலப்படம் ஏற்படுத்தி விடாதே, அல்லாஹுவின் தூதர் நமக்கு சொல்லுகிற ஒரு கட்டளை. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை பாருங்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, சத்தியத்தை சொல்லுகிற பொழுது எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும், எப்படியெல்லாம் மக்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்ல முற்படுவார்கள், இவைகள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு சான்று. ரோமாபுரி மன்னர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் ஹெருக்கல், ஹெருக்குலிஸ் மன்னர் என்பார்கள். இந்த அபு சுஃபியான் படை, அபு சுஃபியான் என்பவர் ஆரம்ப காலகட்டத்தில்
இஸ்லாத்தினுடைய எதிரியாக இருக்கிறார். அபு சுஃபியான் படை அந்த ரோமாபுரி மன்னர் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதிக்கு செல்கிறார்கள். மன்னர் அழைத்து வர சொல்கிறார். அவர்கள் பேசுவது வேறு மொழி, இவர்கள் பேசுவது அரபி. மன்னர் ஒரு மொழிபெயர்ப்பாளரை தனக்கும் அபு சுஃபியானுக்கும் நடுவிலே ஏற்பாடு செய்கிறார். அபு சுஃபியானிடத்திலே சொல்ல சொல்கிறார் மன்னர் ஹர்கல் சொல்ல சொல்கிறார், இவரிடத்தில் நான் சில கேள்விகளை கேட்பேன், இவர் உண்மையை சொல்லணும், பொய் சொன்னாருன்னா பின்னாடி இருக்கிற எல்லாரும் நீங்க எடுத்து கொடுக்கணும், இல்லைன்னா உங்களை கடுமையா தண்டிப்பேன், எனக்கான மொழிபெயர்ப்பாளர் இவர் தான் என்று பேச்சை ஆரம்பிக்கிறார். அப்ப அபு சுஃபியான் நிறைய கேள்விகளை கேட்கிறார். ஹெர்கல் அதற்கு காது கொடுத்து கேட்கிறார், ஹெர்கலும் கேட்கிறார், அபு சுஃபியான் பதிலளிக்கிறார். மன்னர் ஹெர்கல் கேட்கிறார், அபு சுஃபியானே கால லகு சால்துக், உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், முஹம்மதை நம்புகிறார்கள் நம்புகிறார்கள் என்கிறீர்களே, அவ்வாறு நம்புகிற மக்கள் ஹல் யஸீதூன் அம் யன்குசூன், அதிகரிக்கிறார்களா குறைந்து விடுகிறார்களா? அபு சுஃபியான் உண்மையை தான் சொல்லி ஆகணும். அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்காதவராக இருந்தாலும் கூட சந்தர்ப்ப சூழல் அவரை உண்மையை பேச வைக்கிறார். அப்ப அபு சுஃபியான் சொல்கிறார், ஃபஸஅம்த அன்னஹும் யஸீதூன், அதிகரிக்கிறார்கள், ஆச்சரியமாக இருக்கிறது, சூனியக்காரர் என்கிறோம், பைத்தியக்காரர் என்கிறோம், சூனிய செய்யப்பட்டவர் என்றோம், ஏதோ ஒரு மைண்டு மாறிடுச்சு, மூளை குழம்பிருச்சுன்னு என்னென்னலாமோ சொல்லி பார்க்குறோம், ஆனால் மக்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ மன்னர் ஹெர்கல் சொல்கிறார், கதாலிக்கல் ஈமான் ஹத்தா யத்திம்ம, ஈமான்னா அப்படித்தான், அவங்களுடைய உள்ளத்தை மாற்றி உண்மையை அறிய செய்து மக்களை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் ஹெர்கலுடைய வாக்கு மூலம். அடுத்து மன்னர் ஹெர்கல் கேட்கிறார், வஸ்அல் துக ஹல் யர்தத்து அஹதுன் சஹ்தத்தல் லிதீனிஹி பஅதா அன் யதுகுல ஃபீஹி, இந்த கொள்கையில இந்த மார்க்கத்தில் மக்கள் எல்லாம் நுழைந்ததற்கு பிறகு அதை வெறுத்து ஓடுறாங்களா? கடுமையா இருக்குது, தாங்க முடியல, வேதனையா இருக்குது, சோதனையா இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் அதை வெறுத்து ஓடுகிறார்களா? அதற்கு அபு சுஃபியான் சொல்கிறார், அல்லா அப்படியெல்லாம் யாரும் ஓடுற மாதிரி தெரியல, இந்த ஏகத்துவ கொள்கையை சொன்னதற்கு பிறகு மக்கள் எல்லாம் அப்படி நிலையாக உறுதியாக இருப்பதை போன்று நாங்கள் காண்கிறோம். அதற்கு மன்னர் ஹெர்கல் சொல்கிறார், கதாலிக்கல் ஈமான், ஈமான்னா இப்படிதான். இப்ப அடுத்து நடைபெறுகிற சம்பவத்தை பாருங்கள். ஹெர்குலிஸ் மன்னருக்கு ரசூல்லா ஒரு கடிதம் எழுதுறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சு மன்னர் ஹெர்கலுக்கு முகமது எழுதுகிற கடிதம், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, நான் இறைவனின் தூதராக இருக்கிறேன், என்னை நீங்கள் நம்பிக்கை கொண்டால் வெற்றி பெறுவீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு இரண்டு மடங்கு நன்மையை தருவான், அப்படி எங்களை நீங்கள் நம்பவில்லை என்றால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும், பயங்கரமான பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு ஹெர்கலுக்கு மன்னர் ஹெர்கல் மன்னருக்கு அல்லாஹுவின் தூதர் ஒரு கடிதம் எழுதுறாங்க, போய் சேர்ந்துருச்சு. மன்னருக்கு உண்மைதான்னு தெரியுது, மன்னருக்கு கீழ் பல்லாயிரக்கணக்கான கூட்டம். இப்பொழுது மன்னர் என்ன செய்கிறார், அனைத்து மக்களையும் அழைக்கிறார், எல்லோரும் வாருங்கள், எல்லா கூட்ட மக்களும் வாருங்கள், அனைவரும் வருகிறார்கள். வேலையாட்களிடத்திலே சொல்கிறார், கதவை மூடிருங்க, தாழிடப்படுகிறது, கதவு உறுதியாக மூடப்படுகிறது, சத்தியத்தை சொல்வதற்கு தயங்குகிற பொழுது ஏற்படுகிற சோதனையை பாருங்கள். இப்பொழுது மன்னர் அறிவிக்கிறார், எனக்கு முகமதின் புறத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது, அதுதான் உண்மை என்று எனக்கு தெரிகிறது, அரபுலகத்திலே ஒரு தூதர் வந்துவிட்டதாக நான் கருதுகிறேன் என்று சொன்னதுதான் தாமதம், ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமியிருந்த மக்கள் காட்டு கழுதைகளை போன்று விருண்டோட ஆரம்பிக்கிறார்கள் கதவை நோக்கி.
பார்த்தா கதவு மூடி இருக்குது. ஹெர்கல் விளங்கிக்கிறாரு, ஆஹா நமக்கு அவ்வளோதான் போல, மக்கள் சக்தியெல்லாம் இழந்துருவோம் போல, அவ்வளவுதான், மக்களெல்லாம் நம்மை ஏற்க மறுக்கிறார்கள் என்று சொல்லி மக்களே இங்கே வாருங்கள் என்று மீண்டும் அழைக்கிறார். முடியாது என்று கத்துகிறார்கள். உடனே அவங்க கத்தி கொண்டிருக்கிற பொழுது மன்னர் வேகமாக வீரியமாக சொல்கிறார், உங்களுடைய கொள்கை எப்படி இருக்கிறது என்று பரிசோதிக்கிறதுக்கு தான் இந்த வார்த்தையை சொன்னேன், நீங்கெல்லாம் உறுதியா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அனைவரும் வந்து ஹெர்குலிஸ் மன்னருக்கு சிரமணிந்தார்கள் என்ற செய்தியை புகாரில பார்க்கிறோம். உடனே அப்படி மாறுற இவருக்கு உண்மை இதுதான் விளங்குது. மக்கள் சக்தி தன்னை விட்டு பிரிந்து செல்கிறது என்பதை கவனித்தவுடன், இல்லை நான் சும்மா விளையாட்டுகளை சொன்னேன், பொய்யா சொன்னதை உண்மை நம்பிட்டீங்களா, உங்க கொள்கையை நாடி பிடிக்கிறதுக்காகத்தான் நான் இப்படி சொன்னேன் ஒழிய உண்மையா நான் சொல்லல, நான் சும்மா உங்களை சோதித்து பார்த்தேன் என்கிறார். உண்மையாகவே அவருக்கு தெரியும் இதுதான் உண்மை என்று, முகமதுடைய கொள்கை தான் சரி என்று தெரியும், முகமதுடைய கொள்கையை ஏற்க வேண்டும் என்று தெரியும். ஆனாலும் சந்தர்ப்ப சூழல் அவரை தடுமாறச் செய்கிறது. அன்பானவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இது போன்ற சந்தர்ப்ப சூழல் தான் நம்முடைய கொள்கையையும் காவு வாங்குகிறது. உண்மைதான்னு தெரியும், ஆடம்பர திருமணம் தவறுதான், வீண்வரைய திருமணம் தப்புதான், மார்க்கத்திற்கு மாற்றமான புறம்பான காரியங்கள் தவறுதான், இவைகள் எல்லாம் தெரியும்தான். தெரிந்தாலும் கூட சந்தர்ப்ப சூழல், குடும்பத்தார் பிரிந்து விடுவார்களோ, நண்பர்கள் நம்மை விட்டு சென்று விடுவார்களோ, நமக்குள் ஏதேனும் பிளவு ஏற்பட்டு விடுமோ, அல்லாஹுவின் தூதர் இப்படி எல்லாம் நினைத்தால் சத்திய கொள்கையை போட்டு உடைத்திருக்க முடியுமா, சொந்த பந்த உறவினர்கள் எல்லாம் பிரிஞ்சிருவாங்கன்னு நினைச்சா மலைமலை ஏறி கொள்கையை சொல்லியிருக்க முடியுமா, சொந்த பந்த உறவினர்கள் எல்லாம் பிரிவாங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்பட்டிருந்தா மக்கால இருந்து மதீனாவுக்கு போயிருக்க முடியுமா, சொந்த பந்த உறவினர்கள் எல்லாம் வேதனைப்படுவார்கள் துன்பப்படுவார்கள் என்று அல்லாஹுவின் தூதர் முடிவு செய்திருந்தால் பத்ரு போர்க்களம் உஹது போர்க்களம்னு பெரியத்தா சின்னத்தா மாமா மச்சான்னு சொல்லி அவங்களை எதிர்த்து போர் செஞ்சிருக்க முடியுமா. சத்திய கொள்கையை சொல்லுகிற பொழுது சந்தர்ப்பம் நம்மை தடுமாற செய்யும். நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க, ஹெர்கல் மன்னருக்கு உண்மை தெரியுது, ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட போட்டு உடைச்சிட்டாரு, ஆஹா இவர்கள் நம்மை ஏற்க மாட்டார்கள் போல் இருக்கிறதே, நம்ம டெபாசிட் இழந்துருவோம் போல, நம்ம பதவியெல்லாம் இல்லாம போயிரும் போல, எல்லாரும் வாங்கப்ப நான் சும்மாதான் விளையாட்டுக்கு சொன்னேன், பொய் சொன்னேன், சோதிக்க சொன்னேன் என்று அப்படியே மனமுரண்டாய் மாற்றி விடுகிறார். நிலைமை அதுதான், சத்திய கொள்கை இதுதான் உண்மை என்று தெரிந்ததற்கு பிறகும் கூட நம்மில் சிலருக்கு உள்ளத்துல உறுத்தல் ஏற்படும், ஐயோ பெண் வீட்டு சாப்பாடுல வந்து சாப்பிடுறோமே தப்புதான், வேற வழி இல்ல சாப்பிடுவோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் வன்மையாக எச்சரிக்கிறான், அல்லாஹுவினுடைய வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி செய்யப்படுகிற ஒரு சபையில் நீங்கள் அமர நேரிட்டால் ஃபலா தக்உது மஅஹும், அந்த இடத்திலே ஒரு காலம் நீங்கள் அமராதீர்கள். மார்க்கத்திற்கு மாற்றமான துவா உதர சபை, மார்க்கத்திற்கு மாற்றமான திருமண சபை, மார்க்கத்திற்கு மாற்றமான மணக்கம் சொல்ற சபை, மார்க்கத்திற்கு மாற்றமான பூமாலை போடுற சபை, மார்க்கத்திற்கு மாற்றமான கைத்தட்டுற சபை, இது மாதிரியான சபைகளில் நீங்கள் அமர நேரிட்டால் குர்ஆன் வசனங்கள் கேலி செய்யப்படுகிறது, அவமானப்படுத்தப்படுகிறது, இழிவுபடுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் உணர்ந்தால் அமராதே, உட்காராதே, விருண்டு ஓடிவிடு. சொல்லிவிட்டு அல்லாஹு சொல்லுகிறான், ஒருவேளை அந்த இடத்திலே நீ அமர்ந்தால் ஃபஇன்னஹும் இதம் மிஸ்லுக்கும், நீங்களும் அவர்களை போன்றவர்கள்தான். நீ தப்பே செஞ்சிருக்க மாட்டே, ஆனால் லிஸ்ட்ல நீ தப்பு செஞ்ச நான் எழுதுவேன். நீ மார்க்கத்துக்கு மாற்றமாக நடந்திருக்க மாட்டாய், ஆனால் பட்டியலிலே லிஸ்டிலே
நீ மார்க்கத்திற்கு மாற்றமாய் நடந்தாய் என்று நான் எழுதுவேன். அதே மாதிரி பாருங்க, ரொம்ப ஒரு அழகான ஒரு சம்பவம், சத்தியத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை எந்த அளவிற்கு மெருகூட்டுகிறார். இதுதான் சத்தியம் என்று தெரிந்ததற்கு பிறகும் கூட கொஞ்சம் கூட தளர்ந்து விடாமல் இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவியை பாருங்கள். சற்று நீண்ட சம்பவம் தான், காது கொடுத்து கேளுங்கள். உண்மையில் ஏராளமான படிப்பினை இருக்கிறது. அப்துல்லாஹ் பின் ஹுதாஃபா அல்லது அப்துல்லாஹ் பின் ஹுதைஃபா என்ற நபித்தோழர், பைசாந்தியர்களோடு ஒரு போர் நடக்கிறது, கைது பண்றாங்க. அப்துல்லாஹ் பின் ஹுதாஃபாவை கைது செய்கிறார்கள். ஆரம்பகால நபித்தோழர், தியாகத்தில் சிறந்த நபித்தோழர், இஸ்லாத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த ஒரு நபித்தோழர், உமர் அலி அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் இந்த சம்பவம் நடக்கிறார். கைது செய்து அழைத்து செல்கிறார்கள். அங்கே மன்னர் அப்துல்லாஹ் பின் ஹுதாஃபாவை முன்னரே அறிந்து வைத்திருக்கிறான். இவருடைய உறுதி என்ன, இவர் இஸ்லாத்திற்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார், அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறான். உடனே அவனுக்கு ஒரு ஆசை, உமருடைய ஆட்சி காலத்தில் இந்த அப்துல்லாஹ் பின் ஹுதாஃபாவை மதமாற செஞ்சிட்டோம்னா உமர் ஆட்சியையே நாம் கைப்பற்றியதற்கு சமம். அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஆளு. மன்னர் ஹுதாஃபாவை நோக்கி கேட்கிறான், நீ கிறித்தவ மதத்துக்கு மாறணும், வாய்ப்பில்லை என்கிறார். மாறித்தான் ஆக வேண்டும் என்று கொஞ்சம் கொஞ்சமாய் சித்திரவதை செய்யப்படுகிறார். ஒரு கட்டத்திலே இந்த அப்துல்லாஹ் பின் ஹுதாஃபா அவர்களுக்கு அருகில் பசியையும் பட்டினியையும் மன்னன் கண்களுக்கு முன்னால் காட்டுகிறான். உணவு கொடுக்கவில்லை, தண்ணீர் கொடுக்கவில்லை, கிறித்தவ மதத்திற்கு நீ மாறிவிடு என்று உறுதியாய் நிற்கிறான். பிறகு ஒரு சோதனை நடைபெறுகிறது. மரத்திலே கட்ட வைத்த ஹுதாஃபாவை நோக்கி அம்புகளை எய்ய சொல்கிறான் மன்னன். அம்பெறுகிற வீரர்களிடத்திலே ஒரு அறிவுரை சொல்லப்படுகிறது, அவருடைய உடல்ல அம்பு படக்கூட, கைகளுக்கு நடுவில், இடுப்புகளுக்கு நடுவில், கால்களுக்கு நடுவில் அம்புகள் துளைக்க வேண்டும். ஆனால் உடலில ஒரு அம்பு கூட அவர் மேல டச் ஆயிடக்கூடாது. மரண பயத்தை கண்ணுக்கு முன்னாடி காட்டணும். அம்பெய்யப்படுகிறது. ஏராளமான அம்பெறுகிற வீரர்கள் ஹுதாஃபாவை நோக்கி அம்பெறுகிறார்கள். ஒரு அம்பு கூட மேனியில படல. அருகிலே வருகிறார், உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன், நீ கிறித்தவ மதத்துக்கெல்லாம் வரவேணா, உனைய வர வைக்க முடியல, இஸ்லாத்தை விட்டாவது வெளியே போயிரு. ஸ்டெப் இறங்குறானே அடுத்து, உறுதிக்கு கிடைத்த வெற்றியை பாருங்கள், முடியாது என்கிறார். பிறகு நன்றாக கவனியுங்கள், ஒரு பெரிய பாத்திரம், பாத்திரத்திலே எண்ணெய், அந்த எண்ணெயை நெருப்பால் சூழப்பட்டிருக்கிற ஒரு பகுதிக்கு மேல் அந்த எண்ணெய் பாத்திரம், இரண்டு பாத்திரங்களை வைக்கிறான். தன்னோடு கைது செய்யப்பட்டு வந்த தோழர் அப்துல்லாஹ் பின் ஹுதாஃபா தான் மன்னருடைய இலக்கு. கொதித்து கொண்டிருக்கிறது, கொந்தளித்து கொண்டிருக்கிறது எண்ணெய். அந்த எண்ணெயிலே அந்த தோழரை தூக்கி போடுகிறான். கண்களுக்கு முன்னால் பொசுங்கி போகிறார். சதை வேறாக, நரம்பு வேறாக, எலும்பு வேறாக அந்த எண்ணெயிலே துண்டிக்கப்படுகிறது. மன்னன் கேட்கிறான், இதுதான் உன்னுடைய நிலைமையும், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறாயா? இப்பொழுது அவரை அறியாமல் அழுகை வருகிறது. ரெண்டாவது சட்டி என்ன பாத்திரம் காலியா இருக்குது, ரெடியா இருக்குது, நீதான் அதற்கு பலிகடாக ஆவதற்கு தயாராக இருக்கிறாய், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறாயா? மன்னன் கேட்கிறான், கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறார். இப்பொழுது மன்னனிடத்திலே செய்தி சொல்லப்படுகிறது, அப்துல்லாஹ் பின் ஹுதாஃபா அழ ஆரம்பிக்கிறார் என்று. மன்னன் ஓடோடி வருகிறான். மனசு மாறிடுச்சா, பயம் வந்துருச்சா, இஸ்லாத்தை விட்டு வெளியேறியா, சரி இவர் அவிழ்த்து விடுங்க, அவிழ்த்து விடுங்கள் என்று அவிழ்த்து விடப்படுகிறது. ஏன் அழுகிறாய்? மன்னன் கேட்கிறான். ஹுதாஃபா பதிலளிக்கிறார், மன்னனே எவ்வளவு உறுதின்னு பாருங்க,
எனக்கு இருப்பதோ ஒரே ஒரு உயிர் தான். நீ ஒரு தடவை என்ன செட்டிக்குள்ள போட்டுட்டேன்னா அந்த ஒரு தடவை நான் மூத்தாகி செத்து போயிருவேன். எனக்கு என்ன ஆசை என்றால் இது போன்று 1000 உயிர்கள் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும். 1000 தடவையும் நான் என்ன செட்டிக்குள்ள போடப்படணும், அப்படியே செத்து செத்து திரும்பவும் பொழைச்சி திரும்ப என்ன செட்டிக்குள்ள போடப்படணும். என் இறைவனுக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்கிறார். அப்படியே மன்னன் விளவளத்து போகிறான். உறுதியை குலைக்க முடியவில்லையே, சாய்க்க முடியவில்லையே. இறுதியாக மன்னன் கீழிறங்கி வருகிறான். வேணாம்டா, நீ இஸ்லாத்தை விட்டு போவேணா, கிறிஸ்தவ மதத்துக்கு வரவேணா, என் நெத்தியில ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு போ, அது போதும் எனக்கு. அப்பொழுதும் பாருங்கள், உன் நெத்தியிலே நான் முத்தமிட தயார். நீ கைது செய்து வைத்திருக்கிற 3000 முஸ்லிம்களை நீ விடுதலை செய்ய தயாரா? அதுக்கு டிமாண்ட் தான். எவ்வளவு உறுதினு பாருங்க, உள்ளத்தில சொல்லிக் கொள்கிறார். 3000 முஸ்லிம்களின் விடுதலைக்காக மன்னனின் நெற்றியிலே முத்தம் கொடுப்பது பெரிய விஷயம் இல்லை. தயார் என்கிறான் மன்னன். 3000 முஸ்லிம்களை விடுதலை செய்கிறான் மன்னனின் நெற்றியிலே முத்தம் கொடுக்கிறார் ஹுதாஃபா அவர்கள். 3000 முஸ்லிம்களையும் அழைத்து கொண்டு வந்து உமர் ரலியல்லாஹு அவர்களின் சபைக்கு வருகிறார். எழுந்து நிற்கிறார் உமர் அவர்கள். மக்களே அறிந்து கொள்ளுங்கள், நாம் அனைவரும் அப்துல்லாஹ் பின் ஹுதாஃபாவின் நெற்றியிலே முத்தம் கொடுப்பதற்கு தகுதி படைத்தவர்கள். இதோ நான் முதலாவதாக அவர் நெற்றியிலே முத்தம் கொடுத்து ஆரம்பித்து வைக்கிறேன் என்று அவர் கண்ணங்களை பிடித்து நெற்றியிலே அழுதவாறு முத்தம் கொடுத்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். மக்கள் எல்லாம் அவருடைய நெற்றியிலே முத்தம் கொடுக்கிறார்கள். சத்தியத்திற்கு கிடைத்த வெற்றி தான். செத்து போயிருவேன், இந்த உலகத்துல எல்லாம் முடிஞ்சிடும். மறுமையில் அல்லாஹ் கேட்பான், ஏண்டா உனக்கு தௌஹீதை கொடுத்தேன்ல, ஆரோக்கியத்தை கொடுத்தேன் அல்லவா, தெளிவை கொடுத்தேன் அல்லவா, பிறகு ஏன் சத்தியத்தில் சமரசம் செய்தாய், உயிருக்காக ஏன் சத்தியத்தை விலை பேசினாய், உன்னுடைய சுய லாபத்திற்காக தௌஹீதை ஏன் விலை பேசினாய். யோசித்து பாருங்கள், சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஒரு சம்பவம். நமக்கு கீழ் நம் மனைவி இருக்கிறார், நம் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய குடும்பம் சத்திய குடும்பமாக ஏகத்துவ குடும்பமாக பயணிக்க வேண்டுமானால் இந்த சத்தியத்திற்கான உறுதி அவசியம். ஒவ்வொரு பரிசோதனை செய்வோம், பக்கத்தில் உள்ளவரை பார்த்து கலை ஊத்துறதெல்லாம் ஓரமா வச்சிருவோம். ஏன்ட்ட குரான் ரீதிக்கு மாற்றமா இன்னும் நடக்கிறது. பிரியாணி தாழ்ச்சான்னா அப்படியே நான் விழுந்துடுறேனா, சொந்த பந்த உறவினர்கள்னா என் கொள்கை காத்துல பறந்துருதா, என் குடும்ப விஷயத்தில், என் உறவினர்கள் விஷயத்தில், உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் விஷயத்தில் என் கொள்கை எப்படி இருக்கிறது? பரிசுத்தமான ஏகத்துவ கொள்கையின் படி நானும் என் குடும்பத்தாரும் வாழ்கிறோமா? நான் எப்படி இருக்கிறேன், என் மனைவி எப்படி இருக்கிறார், என் பெற்றோர் எப்படி இருக்கிறார்கள் இல்லையா, என் பெற்றோர் சரியில்லையா, என் மனைவி சரியில்லையா, குறை இருக்கிறதா, குறையை சீர்திருத்த பார்ப்போம், சத்தியத்தை உறுதிப்படுத்த பார்ப்போம். உண்மையான சத்திய கொள்கை என்பது குர்ஆன் ஹதீஸ் கொள்கைதான். இதில் எந்த சமரசமும் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் தூதரவர்கள் தன் உறவினர்களை எல்லாம் நண்பர்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள், ஃபஸ்தா பிமா துஅமர், உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதை தயவுதாச்சினையமின்றி எடுத்து சொல்லுங்கள், சிரமப்படலாம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு கண்ணாடி குடுவை கூடி இருக்கிறது குடும்பத்தார் கூட்டம், மாமா மச்சா பெரியதா சின்னதா ஒய்ஃபு மாமனாரு மாமியாரு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இப்படி ரவுண்டா நிப்பாங்க. இப்போ உன் கையில சத்தியம் என்ற ஒரு கண்ணாடி குடுவை இருக்கிறது, டமார்னு போட்டு உடைக்கிறாய், நேர போயிட்டு மாமா காலை போய் சொருகும், மச்சான் கைய போய் குத்தும், அண்ணன் தம்பி தொடையில போய் ஏற சொருகும், திடீர்னு கண்ணை கூட பதம் பார்க்கும், மூஞ்ச கூட கிளிக்கும். சத்தியம் அப்படிதான். பிடிக்காதவர்களுக்கு அது தவறாக தெரியும், அது பாதிப்பாக தெரியும், அது அவர்களுடைய மேனியை பதம் பார்க்க முற்படும்.
கண்ணாடி குடுவ மாதிரி சத்தியம். நளினமாக சொல்லலாம், அல்லாஹே மூசா அலைஹிஸ்ஸலாமையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமையும் அழைக்கிறான். இங்க வாங்க ரெண்டு பேரும், ஃபிரௌன்ட்ட நீங்க போகணும், அவனிடத்தில் யசீரா மென்மையான சொல்லை சொல்லுங்கள், லையினா அவன் திருந்தி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. யாருக்கிட்ட? உலக மகா ஃப்ராடு, அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டத்தில் இருப்பவன் ஃபிரௌன். ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்ணும்போது மென்மையா, சாஃப்டா, இலகுவா அவர்களை எளிமையான முறையில் நீங்கள் அவர்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள். கேட்கவில்லையா மீண்டும் சொல்லுங்கள், கேட்கவில்லையா மீண்டும் சொல்லுங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். ஒரு காலத்திலும் அவன் கேட்கவில்லை என்பதற்காக அவன் தோளோடு கை சேர்த்து அவனோடு நின்று சொல்லுவேன், அசத்திய இடத்திற்கு போய் சொல்லுவேன் என்றால், நாமும் கொஞ்சம் கொஞ்சமாய் அசத்திய பாதையை நோக்கி சருக ஆரம்பிக்கிற ஒரு சூழல் ஏற்படும். சத்தியத்தை யார் உறுதியாக வாழ்ந்து மக்களிடத்திலே பிரகடனப்படுத்துகிறாரோ, வானவ படை இறங்கி மக்களே கவலைப்படாதே, வருத்தப்படாதே, உனக்கு சொர்க்கம் இருக்குதுப்பா, கல்யாணத்துக்கு போகலன்னா நாலு பேர் காரி துப்புவான்னா திட்டுவான்னா கவலைப்படாத, உறவை முறிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க கவலைப்படாத, நீ வந்து பெரிய இவரா அவரா நீ கேட்பாங்க கவலைப்படாத, பொறுமையாக இரு, சகிப்புத்தன்மையோடு இரு, உனக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று வானவ படை அனுப்பி அல்லாஹு சாட்சி சொல்லுகிறான். ஒவ்வொருவரும் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். ஒருவேளை என் குடும்பத்தில், என் வீட்டில், என்னை சுற்றி இருக்கிற இடத்துல இது மாதிரி ஒரு சங்கடத்தை நான் சந்திக்கிறேன், மார்க்கத்துக்கு மாற்றமா நடக்குது, நான் மட்டும் ஒதுங்கிட்டேன்னா நான் மாத்திரம் தனி மனிதனாக இல்லை, என்னோடு வானவர் இருக்கிறார் என்பதை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், என் கொள்கைக்கு என் இறைவன் அனுப்பிய ஒரு மகத்தான பரிசு வானவர். இதை ஆழமாக பதிய வைத்து, சத்தியம் அது என்றைக்கும் பரிசுத்தமாகத்தான் இருக்கும், அசத்தியம் அது என்றைக்கும் அசுத்தமாகத்தான் இருக்கும். பரிசுத்தமான சத்திய கொள்கையை அப்துல்லாஹ் பின் ஹுதாஃபா அவர்களை போன்று உறுதியாக நின்று ஓங்கி ஒழிக்க செய்வோமாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.